இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், தேவனின் மகிமையை பற்றிய 10 விஷயங்கள், 10 things அபவுட் காட்ஸ் குளோரி. தேவனுடைய மகிமை என்றால் என்ன, தேவனுடைய மகிமை பற்றி வேதம் என்னென்ன சொல்கிறது அப்படின்றத குறித்து தான் இந்த ஒரு காணொளியில நம்ம சுருக்கமாக பார்க்க போகின்றோங்க. முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவிகள் தான், அதில் விதிவிலக்கே இல்லைங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோருமே தேவனுடைய மகிமையற்றவர்களாக ஆயிட்டாங்க. இதை தான் மூத்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுறாரு, ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி, வம்சாவளியாக எல்லோருமே ஆதாம்லேருந்து தொடங்கி தொடர்ந்து பாவங்கள் செய்துட்டே வராங்க. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து நடந்துட்டே இருக்குதுங்க. அந்த பாவம் செய்கின்ற சுபாவம் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்குது. தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவத்தில் என்னோட தாய் என்னை கர்ப்பம் தரித்தாங்கன்ட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பாவம் உலகத்தில் பரவி இருக்குதுங்க. அதனால தான் இப்படி சொல்றாருங்க. தேவனுடைய மகிமை இல்லாத நீங்கள் பிரசங்கி 7:20 நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒருத்தர் கூட பூமியில நன்மை ஒண்டி செய்யறவங்க இல்லை, பாவிகள் தான். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பாவம் செய்திருப்போங்க. இன்னைக்கு வந்து தேவனுடைய கிருபையினால நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் நம்ம பார்க்கும்போது அருவறுப்பான பாவங்கள் நம்ம செய்திருப்போம். சிந்தனையாவது செயலாவது நம்ம வந்து செய்திருப்போம். அதனால என்ன ஆயிடுச்சு, தேவனை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த வேண்டியதாயிடுச்சுங்க. ரோமர் 1:23 நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய மகிமையை வந்து ஜனங்க வந்து மாற்ற பார்த்தாங்க. அதை எப்படி பண்ணாங்கன்ட்டு இங்க நம்ம வாசிக்கலாம். அழிவுள்ளாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளினுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீங்கன்னா, ஸோ மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதெல்லாம் அவங்க கண்ணுக்கு கடவுள்னு தோணுச்சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரூபங்களை உருவாக்கி இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவனுக்கு செய்கின்ற ரொம்ப பெரிய அவமரியாதையும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை அவருக்கு தான் தரணும். ஆனால் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, பிராணிகள், பறவைகள், அப்புறம் மனுஷர்கள், இவங்க எல்லாரையும் வந்து கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு அவங்களே கடவுள் அந்த மாதிரி இருக்கிற உலகம் இது. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை தேவனுக்கு தான் சேரணுங்க. அதனால தான் தேவனுடைய மகிமை மனுஷங்களுக்கு வராதவே ஆயிடுச்சுங்க. அதனால இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்புரவாக்கிட்டு போயிட்டாருங்க பரலோகத்துக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வானங்களை வந்து நைட் டைம்ல நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது நட்சத்திரங்களை நம்ம வந்து பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நிலாவை பார்க்குறோம், அதுவும் நம்ம கண்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. காரணம், தேவன் அவ்வளோ பெரியவருங்க. அதை உண்டாக்கினவர் ரொம்ப அழகானவர். அவருடைய மகிமையை இதெல்லாம் வெளிப்படுத்துதுங்க. இந்த இயற்கை வந்து தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை வெளிப்படுத்துது. சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பாத்தீங்களா, வானங்கள் என்ன பண்ணுதுனாக்கா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதுங்களாம். எவ்வளவு கேலக்சிஸ் இருக்குதுங்க, எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் தேவன் வந்து பேர் வைத்து அழைக்கிறாருங்க. இதை எல்லாத்தையும் கரெக்ட் டைமில் வழி நடத்துகிறாரு. பூமியை வந்து சுத்த வைக்கிறாருங்க, கரெக்டான ஸ்பீடில் சுத்த வைக்கிறாரு. அதனால தான் கரெக்டான டைமில் வந்து சீசன்ஸ் வருதுங்க. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, குளிர் வருது. இதெல்லாம் பண்ணுறவர் தேவன். தேவனுடைய மகிமை இதெல்லாமே வந்து வெளிப்படுத்துதுங்க. ரோமர் 1:20 எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டாது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பார்த்தீங்க, எவ்வளோ பெரியவர் அப்படின்றது இந்த உலகத்தை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து ஏத்திஸ்ட் ஆயிடறாங்க, தேவனே இல்லைன்றாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து ஒரு கேள்வி மனசில் எப்போதுமே வருதுங்க. அது என்னன்னாக்கா, இது எல்லாமே எப்படி அவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடக்குது? எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில ரூல்ஸ் இருக்குதுங்க, அதன் பிரகாரம் தான் எல்லாமே நடக்குது. இது எல்லாத்தையும் வந்து தேவன் வழி நடத்துகிறாரு. இது எப்படின்றது அவங்களால ஆன்சர் பண்ணவே முடியலைங்க. இதுக்கு வந்து அவங்களால பதில் கொடுக்கவே முடியல. காரணம், தேவன் தான் வழி நடத்துகிறாரு. அதனால தான் நிறைய சயின்டிஸ்ட் வந்து முதல்ல கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க பிற்காலத்துல வந்து தேவன் இருக்கின்றார் அப்படின்றத ஒத்துக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு 100 இயர்ஸில் நடந்த ரிசர்ச்சஸ் எல்லாமே அவங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுனாக்கா, இதுக்கு பின்னாடியெல்லாம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெளிவாக தெரிய வருதுங்க.
சரிங்களா? இது எல்லாமே வந்து தேவன் இருக்கின்றார் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப், தேவனுடைய மகிமையை வந்து இதெல்லாம் வெளிப்படுத்துது. சங்கீதம் 8:1 நம்ம வாசிக்கும் பொழுது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியமும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீர். பாத்தீங்களா, என்ன பண்ணிட்டாருனாக்கா, மகிமையை வானத்துக்கு மேலாக தேவன் வைத்திருக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய மகிமை அது. நம்ம வானம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம், இப்படி பார்க்கும்போது அதுக்கு மேலே எதோ இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் மேலாக தேவன் இருக்கின்றாருங்க. தேவன் இந்த நேச்சரை பார்க்கலும் ரொம்ப பெரியவருங்க. அவரோட பெரியவங்க யாருமே இல்லை. அவருடைய வல்லமைக்கு மேலாக வல்லமை இல்லை, அவருடைய மகிமைக்கு மேலாக மகிமை இல்லை. ஹி இஸ் தி அல்டிமேட். சரிங்களா? ஸோ அவருக்கு தான் எல்லா மகிமையும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் ஏன் நம்மளை உண்டாக்குனார்? இதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க, அவருடைய மகிமைக்கு தான் நம்மளை வந்து உண்டாக்குனாரு. ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்திரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பே. பார்த்தீங்களா, தேவனே பதில் சொல்றாருங்க. என் நாம மகிமைக்கென்று இவங்க வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நிறைய பேர் அது தெரியாம இருந்துடுறாங்க. ஆனா தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாருங்க. எதற்காக உருவாக்கி இருக்கிறாரு? அவரோட நாம மகிமைக்கென்று. ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்குனார். நம்ம தெய்வ பக்தி உள்ளவங்களா இருக்கணும், அவரோட நாமத்தை இந்த உலகத்துல மகிமைப்படுத்தணுங்க. இதுதான் நம்ம லைஃபோட அல்டிமேட் பர்பஸ். 2 கொரிந்தியர் 4:6, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களில் பிரகாசித்தார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை நம்ம லைஃப்ல தேவன் பிரகாசிக்க பண்ணார். எதற்காக? தேவனுடைய மகிமையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அந்த நாலேஜ் நமக்கு வரணுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம மனசுல பிரகாசிக்க பண்ணாருங்க தேவன். தேவனுடைய மகிமை என்ன அப்படின்றது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் நமக்கு வெளிரங்கம் ஆயிருக்குதுங்க இன்னைக்கு. எபேசியர் 2:10 என்னவெனில், நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கின்றோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் எதற்காக நம்மளை சிருஷ்டித்தார்னாக்கா, நற்கிரிகளை செய்யும்படி. அவரோட நாமம் அப்போதான் மகிமைப்படும், அதற்காக தான் நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறார். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை குறித்து தான் தேவன் இந்த வசனத்தை சொல்றாருங்க. அவ்வளோ பெரிய தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஜனங்களை எனக்கென்று நான் வந்து உருவாக்கினேன், என்னோட துதியை வந்து இவங்க சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு அவரோட துதியை சொல்றோமா? யோசிச்சு பார்க்கணும். அவரோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்துறோமா? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம லைஃப்ல. மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இங்க என்ன சொல்றாருனாக்கா, நம்மளுடைய வெளிச்சம் வந்து இந்த உலகத்துல பிரகாசிக்கணுங்களாம். உண்மையிலே ஒரு கிறிஸ்டியனு எல்லாரையும் வந்து தாராளமா மன்னிக்கிறாரு. இவர்கிட்ட கசப்பான விஷயம் இல்லை, ஆட்டிடியூடு இல்லை, ரொம்ப அம்பலா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ குணத்தை வந்து இவர் வெளிப்படுத்துறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுடைய நாமம் நிச்சயமா மகிமைப்படும். அதற்காக தான் நம்ம வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட லைஃபோட கோலை இதுதாங்க. நம்ம மூலியமா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தூஷிக்கப்படக்கூடாது. இதற்காக தான் நம்ம வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் சகோதர சகோதரி. மறந்துடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. 1 கொரிந்தியர் 6:19-20, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் வல்ல என்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயங்க. தேவன் இந்த சரீரத்தை எதற்காக நமக்கு கொடுத்தார் அப்படின்றத நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேரோட எண்ணம் என்னவா இருக்குதுனாக்கா, நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாரும் வந்து நான் என்னோட அப்பியரன்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், விதவிதமாக ட்ரெஸ் போடணும், நல்லா ஸ்டைல் பண்ணணும். இதுதான் இருக்குதுங்க அவங்களோட லைஃப்ல கோல். ஆனால் நம்மளோட கோல் அதுவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? சாப்பிட்ணும், ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் தேவைதாங்க. ஆனால் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இந்த சரீரத்தை தேவனோட மகிமைக்கென்று நம்ம யூஸ் பண்ணுங்க. சரீரத்தை மாத்திரம் இல்லை, ஆவியும் தேவனுக்கு சொந்தம்.
சரிங்களா? இந்த வாயினால தேவனோட துதிகளை நம்ம வந்து பாடணும். இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய பேர்கிட்ட எடுத்து சொல்லணும். இந்த கால்கள்னால நிறைய பேரோட வீட்டுக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணுங்க, சரிங்களா? இதற்காக தான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. சிந்தையில இயேசு கிறிஸ்து இருக்கணுங்க, சிந்தனையில தேவனோட சிந்தைகள் இருக்கணும். இந்த சரீரத்தை முழுவதும் தேவனுக்காக நம்ம அர்ப்பணம் செய்யணுங்க, லிவிங் சாக்ரிஃபைஸா. அதற்காக தான் இந்த சரீரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாருங்க. ஒன்று நாளாகமம் 16:28-29. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கணுங்க சகோதர சகோதரி. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனிடத்துல போனோங்களா, தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தணுமா. இது வந்து தினந்தோறும் நம்ம செய்யணுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்யணும். இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமா இருக்கணும். எப்போதுமே தேவனுடைய மகிமைக்கென்றே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதை வந்து நம்ம மறந்துட. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவருடைய மகிமை எவ்வளவு பெருசுன்ட்டு இஸ்ரேவேல் ஜனத்துக்கு இந்த பூமிலேயே காமிச்சாருங்க. அதை பத்தி நம்ம ஏசையா 44:23. வானங்களை கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே, கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோவை மீட்டு இஸ்ரேவேலிலே மகிமைப்படுகிறார். தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய மகிமை என்ன அப்படின்றத இஸ்ரேவேல் ஜனம் அந்த செங்கடலை கடந்தாங்கன்னு பாருங்க. தேவன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரட்சிப்பை தந்தாரு இல்லைங்களா, அப்போ பார்த்துருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம ரொம்ப பெரிய சேனைங்களை வந்து அவங்க வீழ்த்தினாங்க. அப்ப எல்லாமே தேவனுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்ட்டு அவங்க கண்ணார பார்த்தாங்க. சில உதாரணங்களை நம்ம வந்து பார்க்கலாங்க. யாத்ராகமம் 24:17. மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. எவ்வளவு பெரிய மகிமையை அவங்க வந்து பார்த்தாங்கனாக்கா, தேவனுடைய மகிமையின் சாட்சியை வந்து அந்த சீனாய் மனையின் மேல பாக்குறாங்க. அக்னி மாரி இருந்ததுங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, ஆனா இஸ்ரேவேல் ஜனத்துக்கு கிடைத்தது. அவங்க ஆனா அவங்க செய்த தவறு என்னன்னு பாத்தீங்கனாக்கா, இவ்வளவு பெரிய மகிமையை பார்த்து கூட பாவம் வந்து செய்தாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க. யாத்ராகமம் 33:22-23 இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். என் மகிமை கடந்து போகும், நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். மோசைக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி செய்கின்றார். இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க இந்த ஒரு ஆசீர்வாதம். ஆனா மோசைக்கு வந்து இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைத்ததுங்க. தேவனுடைய மகிமை அவருக்கு முன்பாக போச்சு, அதை வந்து அவர் கண்ணார பார்த்தாருங்க. அந்த மகிமை மோசைக்கு முன்பாக கடந்து செல்லும் போது கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவருடைய சுபாவம் என்ன என்றத சொல்றாருங்க. யாத்திராகமம் 34:6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எடுத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா மோசைக்கு கிடைத்தது. மோசைக்கு வந்து அவருடைய கேரக்டர் என்னன்னு கூட வெளிப்படுத்துறாருங்க. மகிமையும் அவர் வந்து பார்த்தாருங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் என்று தான் நல்லா உணர்ந்தாருங்க மோசை. அடுத்தது லேவியாகமம் 9:23 இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாங்க. பின்பு மோசையும் ஆரோனும் ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. மோசையும் ஆரோனும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, கூடாரத்துக்குள்ள போயிட்டு வெளியே வராங்க. அப்போ தேவனுடைய மகிமையை எல்லோரும் பார்க்கறாங்க. தேவனோட மகிமை எவ்வளவு பெருசுன்றத இவங்க வந்து பாக்குறாருங்க சகோதர சகோதரி. இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கும்பொழுது இசைக்கியேல் வந்து தேவனுடைய மகிமையை பார்த்தாருங்க. இசைக்கியேல் 3:23. அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன், இதோ கேபார் நதியின் அண்டையில் நான் கண்ட மகிமை விளங்கினது, அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். பாத்தீங்க,
அப்புறம் வந்து கீழே விழுந்துறாருங்க எசேக்கியேல். ஏன் அப்படின்னாக்கா தேவனுடைய மகிமையை பார்த்தாருங்க, அதனால அவரால் தாங்க முடியலங்க. இட் வாஸ் அமேசிங் இல்லைங்களா? தேவன் சடன்னு அவரோட மகிமையை நமக்கு காமிச்சாக்கா நம்மளால தாங்க முடியுங்களா? இல்லைங்க, முகங்குப்புறம் தான் கீழே விழ வேண்டியதா இருக்கும், ஏன்னா தேவன் அவ்வளோ பெரியவருங்க. இன்னொரு இடத்துல கூட இசைக்கேல் தேவனுடைய மகிமையை பார்த்தாருங்க, இசைக்கேல் 43:2. இதோ இஸ்ரேவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. பார்த்தீங்களா, கீழ் திசையிலேருந்து தேவனோட அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ இவ்வளோ பேருக்கு தேவன் வந்து அவரோட மகிமையை காமிச்சாருங்க பழைய. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் எதற்காக செய்கின்றோம், நம்மளோட மகிமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்கு மாத்திரமே. இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாதுங்க. நம்ம புசித்தாலும் குளித்தாலும் எதை செய்தாலும் தேவனோட மகிமைக்கென்றே. யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவராயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. பார்த்தீங்களா, ஏசு என்ன சொல்றாருனாக்கா, சுயமா பேசுறாங்க பாருங்க, அவங்க வந்து அவங்களோட மகிமைக்கு தான் பேசுறாங்க, ஆனா நம்ம வந்து சுயமா இருக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து எங்கேயுமே சுயமா பேசலங்க, தேவனுடைய மகிமைக்கென்றே அவர் வந்து பேசுறாரு. அதனால அவர்கிட்ட அநீதி இல்லாம இருந்துச்சு. நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம வந்து சாப்பிட்றோம் சரிங்களா, அது டெய்லி வந்து ஏதாவது குடிக்கிறோம், ஆனா தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறோமா? அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம வந்து தேவனுடைய மகிமைக்கென்றே எல்லாமே செய்யணுங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது இதனால தேவனுடைய நாம மகிமைப்படுமா தூஷிக்கப்படுமா அப்படின்ட்டு யோசிச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வந்து செய்ய சொல்றார். இது வந்து ஒரு கிறிஸ்டியனுடைய அல்டிமேட் டியூட்டி சரிங்களா. ஸோ ஏதோ ஒன்று பண்ணோம், எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்றது இல்லைங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை வந்து மகிமை. கொலோசியர் 3:17 கூட திருப்பி சொல்றாரு, வார்த்தையினாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தறியுங்க. நீங்க எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்துல செய்யுங்க, அதனால தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்படும். இதுதான் நம்மளோட லைஃப். 1 பேதுரு 4:11 கூட சொல்றாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களையும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். பாத்தீங்களா, எல்லா மகிமையும் தேவனுக்கு தான். நம்ம போதிக்கிறோம் இல்லைங்களா, போதிக்கிறோம், எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து போதிக்கிறாங்க, ஆனா எதற்காக போதிக்கணும், தேவனோட நாமம் மகிமைப்படும்படி. நம்ம உதவி செய்யறோம், நமக்கு அதுல மகிமை வரணுன்றதுக்காக பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேர் உதவி செய்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அதற்காக வந்து பண்ணக்கூடாதுங்க, தேவனோட நாமம் மகிமைக்காக பண்ணும். அல்டிமேட்டா தேவனோட நாமம் வந்து மகிமை பண்ணும், இதுதான் நம்மளோட லைஃபோட கோலா இருக்கணுங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய மகிமை வந்து இந்த பூமி ஃபுல்லா நிரப்பப்படுங்க. எப்பனாக்கா இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில. எண்ணாகமம் 14:21, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். தேவன் வந்து ஆணையிட்டு சொல்றாருங்க, என்ன சொல்றாரு, பூமி எங்கும் என்னுடைய மகிமை இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அவர் வந்து நிச்சயமா அதை செய்வார, இதுதான் அவருடைய சித்தம். ஏசாயா 6:3, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்க ஏசாயா வந்து ஒரு தரிசனத்தை பாக்குறாருங்க, அதுல செராப்பீன்கள் வந்து தேவனை துதிக்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அபாக்குக் 2:14, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும். கடல் எப்படி ஜலத்தினால நிரம்பி இருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வந்து கர்த்தரோட மகிமையை அறிகின்ற அறிவினால நிறைந்திருக்கும்ட்டு சொல்றாருங்க. இன்னைக்கு பெரும்பாலான உலக ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமைனா என்னன்ட்டு தெரியலங்க, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அந்த அறிவை எல்லோருக்கும் தேவன் வந்து தருவார். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, தேவனுடைய மகிமையை கண்ணார உலக ஜனங்கள் எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்துல பார்ப்பாங்க.
ஏசாயா 66:18 நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். தேவன் நீங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகத்துல இருக்கிற எல்லோரையும் நான் வந்து கூட்டி சேர்ப்பேன், அப்போ எல்லோருமே என்னோட மகிமையை கண்ணார பார்ப்பாங்கன்ட்டு சொல்றாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் தேவன் இல்லைன்னு சொல்றாங்களோ, தேவனோட மகிமை யாரெல்லாம் ஒப்புக்கொள்றதுலையோ, அவங்க எல்லோருமே தேவனோட மகிமையை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் அதுங்க. எல்லோரையும் தேவன் எங்க கூட்டி சேர்க்க போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, எருசலேம் நகரத்துக்கும். இது வந்து ஏசையா 2:2 நம்ம பார்க்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரும். எல்லா ஜாதியாரும் எங்க வருவாங்கனாக்கா, எருசலேமுக்கு வரப்போறாங்க. அங்கதான் தேவனோட மகிமையை வந்து பார்க்க போறாங்க. தர்சனமா சொல்றாரு. ஏசையா 52:10 கூட நம்ம பார்க்கலாம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை தேவனுடைய புயத்தை வந்து உயர்த்த போகின்றார். எல்லா ஜனங்களும் தேவனுடைய மகிமையை வந்து பார்க்க போறாங்க. தேவனுடைய ரட்சிப்பை வந்து பார்க்க போறாங்க. தேவனை வந்து எல்லோரும் துதிக்க போறாங்க. தேவன் இவர் ஒருத்தர் தான் அப்படின்ட்டு வாயால அறிக்கை செய்ய போறாங்க. மகிமையா இருக்கவங்க அந்த ஒரு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாருனாக்கா, அவருடைய மகிமையில வந்து நம்ம பங்கு ஆகணுங்க. அதற்காக நம்மளை வந்து அழைத்திருக்கிறார். பாவிகளா இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா இது. 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரவனாய் நடக்க வேண்டும். பாத்தீங்களா, அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நம்ம அழைத்திருக்கிறாருங்களாம். சோ அதனால அதுக்கு ஏத்த விதமா பாத்திரவானா நம்ம இந்த உலகத்துல நடந்து. 2 தெசலோனிக்கேயர் 1:11 ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. நம்மளை வந்து மகிமைப்படும் பொருட்டாக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. சாதாரணமா அழைக்கல சரிங்களா. நமக்கு தேவையான மகிமையை தேவன் வந்து கொடுக்க போகின்றார். அவரோட மகிமையை வந்து தரப்போகின்றார். அதற்காக தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க சகோதர சகோதரி. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தராயிருக்கின்ற சகல கிருபையும் புரிந்தின தேவன் தாமே. பார்த்தீங்களா, தேவன் எதற்காக நம்மளை இயேசு கிறிஸ்துக்குள் அழைத்திருக்கிறார்? அவரோட மகிமைக்குங்க. சாதாரண மகிமை இல்லைங்க, அவரோட மகிமைக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தவராக. பாத்தீங்களா, கொஞ்ச காலம் இந்த பாடு, எந்த அளவுக்கு நமக்கு பாடு இருக்குதோ இந்த பூமியில அந்த அளவுக்கு நம்மளோட மகிமையும் பெருசா இருக்கவங்க சகோதர சகோதரி. நம்மளோட பாடுகள் கொஞ்ச காலம் அந்த மகிமை இருக்குது பாருங்களோ, அது வந்து நித்திய நித்தியமா இருக்கோங்கோ. எப்படிப்பட்ட மகிமை? தேவனோட மகிமை. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு ஒரு நாமம் இருக்குது. அது என்னன்னாக்கா, அவர் வந்து மகிமையின் ராஜா. அவர் ஒருத்தர் தான் மகிமையின் ராஜா. சங்கீதம் 24:7-10 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பாத்தீங்களா, வாசல்களே திறவுங்கள் என்றார். அதில் வழியா யார் வராரு? மகிமையின் ராஜா வராரு. அவர் சாதாரணமான தேவன் இல்லை, மகிமையின் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். பாத்தீங்களா, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. யுத்தத்தில் அவர் வந்து வல்லவருங்க. அவர் மாதிரி யுத்தம் செய்கின்றவர் யாருமே இல்லை இந்த உலகத்துல. அவர் நினைச்சா ஒரே செகண்ட்ல வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாருங்க. அவ்வளவு வல்லமை தேவன் இடத்துல இருக்குது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அவர் வந்து சேனைகளின் கர்த்தர். அவரே மகிமையின் ராஜா. இவர் ஒருவரே மகிமையின் ராஜா. இவருடைய மகிமைக்கு நிகர் யாருமே இல்லை. இவர் ஒருத்தர் தான். அப்போஸ்தலர் 7:2 ஸ்தேவான் தேவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அது என்னன்றதை இங்க நம்ம பார்க்கலாம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிராம் காரானூரிலே குடியுறதற்கு முன்னமே
மெசபத்தோமியா நாட்டிலே இருந்தபோது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி பாத்தீங்களா. சேவன் என்ன சொல்றாரு, ஆபிராமுக்கு தேவன் வந்து தரிசனமானார். எப்படிப்பட்ட அவர் வந்து மகிமையின் தேவன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்றாருங்க, மகிமையின் தேவன். அடுத்து எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர். பாத்தீங்களா, அவர் மகிமையின் மகிமைக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் தாங்க, மகிமைக்கு பிதா நம்மளுடைய பிதாவாகிய. அடுத்து ஏசையா 42:8 தேவனே இந்த வார்த்தையை சொல்றார். அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுப்பேன். நானே தேவன், என்னுடைய மகிமையை வேற யாருக்கும் தரமாட்டேன்றாருங்க. அவருடைய மகிமை அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஒருவராய் சாகாமை உள்ளவர் அவரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறவர் அவரு, எல்லா மகிமையும் அவருக்கு தாங்க சொந்தம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு மகிமையின் கர்த்தர் என்ற ஒரு பெயர் இருக்குதுங்க. ஏன் அந்த பெயர் இயேசு கிறிஸ்துக்கு இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேதுரு 1:17 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது கனத்தையும் மகிமையும் தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாருங்க. இதை வந்து அப்போஸ்தலர் பார்த்தாங்க, அதைதான் இங்க சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு அந்த மகிமையை கொடுத்தவர் யாருனாக்கா தேவன். அதனாலதான் இயேசு அது என்ன பேருன்றது 1 Corinthians 2:8 நம்ம பார்க்கலாம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தவர்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிய மாட்டார்களே. உலகத்தின் பிரபுக்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அறியலங்க. அப்படி அறிந்திருந்தா இயேசு கிறிஸ்துவை சாகடிச்சிருக்க மாட்டாங்கன்ட்டு பவுல் சொல்றாருங்க. சோ மகிமையின் கர்த்தர் அப்படின்ற பேர் இயேசு கிறிஸ்து தேவனால வந்ததுங்க. தேவனுடைய ஒரே பேரான குமாரின் மகிமை அது. வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருக்கு இருக்குதுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. இப்போது முடிவா 2 முக்கியமான வசனங்களை பார்த்து நம்ம முடிக்கலாங்க. சங்கீதம் 86:12 என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். இதே மாதிரி நம்ம இருக்கணுங்க சகோதர சகோதரி. தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உம்மை என் முழு இதயத்தோட துதித்து என்றென்றைக்கும் உன்னோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன்றாருங்க. நம்ம தேவனை எப்போதுமே துதிச்சு அவரோட நாமத்தை லைஃப் லாங் வந்து மகிமைப்படுத்தணும். 2 பாத்தீங்கன்னாக்கா, ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். பாத்தீங்களா, எல்லாமே அவரால் தாங்க. அவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அதனால என்றென்றைக்கும் அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்னாக்கா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியதுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஸோ மச். ஆமே.